திமுக ஒரு நொடி ஆட்சியில் இருந்தால் கூட ஆபத்து எனவும் காவல்துறைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை, இந்த மோசமான திமுக ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தெரிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் போது உரையாற்றிய அண்ணாமலை, மாட்டின் காம்பிலிருந்து பால் வருகிறதா கொம்பிலிருந்து பால் வருகிறதா என்பது கூட தெரியாத முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளதாக விமர்சித்தார். மத்திய அரசு செய்த சாதனையை சொல்லி பாஜக வாக்கு சேகரிக்கும், ஆனால் திமுகவினர் குடிகார மற்றும் கடன்கார மாநிலமாக மாற்றினோம் என்று சொல்லி வாக்கு கேட்பார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். திமுகவுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் நமக்கு நாமே வைக்கும் கொள்ளி என குறிப்பிட்ட அண்ணாமலை, சிறையில் இருந்து வந்த ஒருவரை கூட உளவுத்துறை கண்காணிக்க முடியவில்லை எனில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் என சாடினார். மேலும் தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இத்தனை மோசமான ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதை மக்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவிக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்தார். கோயம்புத்தூர்ல சமீபத்தில் ஐஜி நானாடு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, ஐஜி ஆபீஸ்க்கு ரெண்டாவது சத்துல ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர வெட்டுறாங்க. ஆனா நீ காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை நம்முடைய பொதுமக்களுக்கு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா முதலமைச்சர் போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, எதிர்கட்சிகள் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்குது, தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கு. இப்படிப்பட்ட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்பதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவருமே முடிவு செய்ய வேண்டிய தருணம் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி.